வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. தலைமுடியை ஒழுங்காக சீர் செய்து வருமாறு அறிவுரை கூறிய தலைமை ஆசிரியரை தரக்குறைவாக பேசி பீர் பாட்டலால் குத்த முயன்ற பிளஸ் டூ மாணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆத்திரத்தில் மாணவர் அத்துமீறியது எப்படி? ஒரு கல்லை அடிக்கலாம், எப்படி ஒரு பெல்லை உடைக்கலாமா? நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? நீ ரவுடியா? ரவுடியா ஸ்கூல்ல வரலக்கனே? ரவுடியா ஸ்கூல் வர கூடாது. தலைமை ஆசிரியரை பீர் பாட்டிலால் குத்த முயன்ற பள்ளி மாணவர் நானும் ரவுடிதான் என ஆவேசத்துடன் கூறும் இந்த காட்சிகள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பணிவுடன் கல்வி கற்க வேண்டிய மாணவர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது ஏன்? சேலம் ஆத்தூர் அருகே மஞ்சினி கிராமத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. கடந்த 26ஆம் தேதி பள்ளிக்கு வந்த மாணவர் ஒருவர் தலைமுடி வெட்டாமல் பின்புறம் கொண்டை போல் வைத்துக் கொண்டு பள்ளிக்கு வந்துள்ளார். இதனை கண்ட தலைமை ஆசிரியர் அந்த மாணவனை தனது அறைக்கு அழைத்துச் சென்று கண்டித்ததுடன் தலைமுடியை வெட்டிவிட்டு பள்ளிக்கு வருமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவன் தலைமை ஆசிரியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் நாற்காலி மீதிருந்த பொருட்களை கீழே தள்ளி உடைத்துள்ளான். சத்தம் கேட்டு வந்த ஆசிரியர்கள் மாணவரை சமாதானப்படுத்தி பெற்றோரை அழைத்து வருமாறு கூறியுள்ளனர். பெற்றோரை அழைத்து வரச் சென்ற மாணவன் வரும்போது பீர் பாட்டிலை சட்டையில் மறைத்து வைத்து எடுத்து வந்திருக்கிறார். மாணவன் செய்த செயலை பற்றி தலைமை ஆசிரியர் பெற்றோரிடம் சொல்லிக் கொண்டிருக்க மறைத்து வைத்திருந்த பீர் பாட்டிலை உடைத்து தலைமை ஆசிரியரை குத்த முயன்றிருக்கிறார் அந்த மாணவன். இதனால் பதறிப்போன தலைமை ஆசிரியர் சத்தம் போட அருகில் இருந்த சக ஆசிரியர்கள் ஓடி வந்து மாணவனை பிடித்து அவர் கையில் இருந்த பாட்டிலை வாங்கினர். பயந்து போன தலைமை ஆசிரியர் தனது அறையை உட்பக்கமாக பூட்டிக் கொண்டு ஆத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார். விரைந்து வந்த போலீசார் நடந்த சம்பவம் குறித்து மாணவன் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் மாணவனிடம் போலீசார் பேசுகையில், இதுபோன்ற செயல்களில் ரவுடிகள்தான் ஈடுபடுவார்கள், மாணவனாகிய நீ இப்படி செய்யலாமா என கேட்க, அதற்கு மாணவன் நானும் ரவுடிதான், இப்ப என்ன செய்யணும் என்று ஆவேசமாக எதிர்த்து பேசியுள்ளார். ஒரு எச்சம் வாடா போறாங்களா, இவன் என்னமோ நியாயமா பண்ண மாதிரி பேசுறான். ஒரு கல்ல அடிக்கலாமா, இப்படி ஒரு பெல் அடிச்சு உடைக்கலாமா? நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? நீ ரவுடியா? ரவுடியா ஸ்கூல்ல வரலக்கண்ணே? ரவுடியா ஸ்கூல் வர கூடாது. ரவுடியா நீ உன் வீட்டுக்கு தான் ரவுடி, ஒண்ணு செய்யறதுனால நீங்க பாருங்க, தினம் தினம் இங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது. எந்த வாரியார் டீச்சரை வாடி வரீங்களா பாத்து வாங்கலாம். மாணவனிடம் போலீசார் விசாரிக்கும் காட்சியும் மாணவன் ஆவேசமாக பொருட்களை உடைக்கும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே பள்ளி தலைமை ஆசிரியர் காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் கொலை மிரட்டல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் மாணவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆத்தூர் நகர போலீசார் மாணவனை கைது செய்து கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.